உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் இன்னும் சில மணித்துளிகளில் தொடக்கி வைக்க இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். நாகேந்திரன், தற்போது அங்கு களம் எப்படி இருக்கிறது? முதல்வர் துணை முதல்வரோடு வேறு யார் யாரெல்லாம் இதனை நேரில் காண்பதற்காக அங்கு வந்திருக்கிறார்கள்? வேதவல்லி, உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த போட்டியை வந்து துவங்கி வைப்பதற்காக தற்போது மதுரையில் இருந்து புறப்பட்டு அலங்காநல்லூர் அருகே வந்து அலங்காநல்லூர் கிராமத்தில் அந்த பகுதிக்கு வந்து தமிழக முதல்வரும் தமிழக துணை முதல்வரும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஒரே காரில் வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் இன்னும் சிறு மணித்துளிகளில் வந்து இங்கு வந்து வந்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடன் பார்த்தோம் என்றால் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார், தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் கே ராஜு, பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், கதர்த்துறை அமைச்சர் பாஸ்கரன் மற்றும் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறையைச் சேர்ந்த வந்து கடம்பூர் ராஜு உள்ளிட்ட இந்த அமைச்சர்கள் வந்து அவருடன் கால்நடைத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டி வந்து சரியாக இன்னும் சில மணித்துளிகளில் வந்து தொடங்கப்பட இருக்கிறது. முதலில் வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் வந்து அந்த வீரர்களுக்கு வந்துட்டு உறுதிமொழி வந்து ஏற்றி வைக்க இருக்கிறார்கள். இந்த காளைகளை வந்து நாங்கள் துன்புறுத்த மாட்டோம், இந்த போட்டிகள் வந்து சிறப்பாக நடைபெற எங்களது முழு ஒத்துழைப்பு அளிப்போம் என்று அந்த உறுதிமொழி ஏற்றி வைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் வந்து சிறப்புரை ஆற்றி அந்த கொடியை பச்சை கொடி அசைத்து இந்த போட்டியை வந்து துவங்கி வைக்க இருக்கிறார்கள். இந்த முதல் சுற்றில் பங்கேற்பதற்காக வீரர்கள் வந்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு பச்சை நிற உடையில் வந்து தற்போது வந்துட்டு வாடிவாசல் முன்பு வந்து தயார் நிலையில் அவர் இருக்கிறார்கள். இதில் குறிப்பு என்னவென்று பார்த்தோம் என்றால் கொரோனா நோய் பரவல் காரணமாக இங்கு களத்தில் விளையாடக்கூடிய அனைத்து வீரர்களும் இந்த முதல் சுற்றில் களம் காணக்கூடிய அனைத்து வீரர்களும் முகக்கவசங்கள் அணிந்து தற்போது வந்து இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக வந்து காளையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். இந்த வாடிவாசலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் பழமை வாய்ந்த பாரம்பரிய மிக்க வெளியே வரக்கூடிய அந்த காளைகள் அடக்கும் போது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்தால் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு அதே போன்று காளைகள் கீழே விழுந்தால் அந்த காளைகளுக்கும் விதமான காயங்கள் கூட ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக இந்த மஞ்சள் வந்து 50 மீட்டர் தொலைவில் வந்துட்டு கொடி என்பது வந்து கட்டக அந்த கொடி வரைக்கும் அந்த காளையர்கள் வந்து அந்த காளையை வந்து குறித்து ஒரு அந்த காளையை என்று அந்த விதிமுறை அந்த காளை வாடிவாசலிருந்து வெளியே வரும் அந்த காளையை வந்து ஒரே ஒரு மாடு பிடி வீரர் மட்டுமே பிடிக்க வேண்டும். கொம்பு மற்றும் காளை பிடிக்க கூடாது, காளை கித்தி போடக்கூடாது. அதே போன்று அந்த காளை வந்து பிடிப்பட்ட காளை என அறிவிக்க வேண்டும் என்றால் அந்த காளையை வந்து அந்த வாடிவாசலிலிருந்து இந்த 50 மீட்டர் வரைக்கும் வந்து அவர் அந்த காளையுடன் பயணித்து வர வேண்டும் தும்மிலை பிடித்தபடி. அப்படி இல்லை என்றால் அந்த காளை வந்து 3 முறை குதிக்கும் வரை அல்லது 3 சுற்றும் வரை அந்த வீரர் வந்து அந்த காளையை வந்து பிடித்திருக்க வேண்டும். இது போன்ற அந்த விதிமுறைகள் இருக்கிறது. அதே போன்று காளையை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் அந்த காளை உள்ளே இருந்து வெளியே வர மறுத்து அந்த காளையை வந்து கயிறு போட்டு வெளியில இழுத்தாலோ அல்லது அந்த காளையின் உரிமையாளர் அந்த ஜல்லிக்கட்டில் இருந்து அந்த போட்டியை வந்து அந்த காளையை வந்து பரிசும் அறிவிக்கப்படாது, அனைவருக்கும் தெரிவிக்கப்படும். போட்டியில் பங்கேற்க சிறப்பாக காளைகளை அடக்கக்கூடிய அந்த வீரருக்கு வந்து கார் தமிழகம் அவர்கள் சார்பில் வந்து கார் வந்து இங்கு வந்து காட்சிப்படுத்த. அதே போன்று இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் இந்த களத்தில் இந்த இங்கு நிற்கக்கூடிய அந்த ஒரு சுடுகாட்டில் நிற்கக்கூடிய 75 வீரர்களிடம் இருந்து லாபகமாக தனது வரக்கூடிய அந்த காளைக்கு அறிவிக்கப்படும். அந்த காளைக்கு தமிழக பன்னீர்செல்வம் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். சிறந்த மாடுபிடி வீரர்கள் ஒரு நாட்டினர் அந்த பசுவும்
இரண்டு கண்டுகளும் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று தங்க காசுகள் மற்றும் கட்டில் பீரோ இருசக்கர வாகனம் அண்டா கட்டி பானை உள்ளிட்ட பல்வேறு சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு பரிசு மலை மலை எதிர்ப்பாக இருக்கிறது. ஆனாலும் இந்த பகுதியில் வந்து இந்த உலக புகழ்பெற்ற இந்த அலங்கார போட்டியில் பரிசு மலை வந்துட்டு புலிய அதனை வாங்குவதற்கு மாட்டுப்பிடி வீரர்கள் காளையின் உரிமையாளர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். காளை மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் அந்த வாடி வாசல் வழியாக வெளியே வர காத்திருக்கிறது. இந்த அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தவரால் இந்த வாடி வாசலில் இருந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் அசைக்குடி அசைத்து போட்டியை துடக்கி வைத்த பின்னர் அலங்கநல்லூர் கிராம முனியாண்டி கோவில் காளை முதலில் அந்த வாடி வாசலில் இருந்து வெளியே சீறி பாய்ந்து அந்த காளையை யாரும் பிடிக்க மாட்டார்கள். அதுதான் வந்து இந்த பகுதியின் மரபாக இருக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா வலசை கிராமத்தை சேர்ந்த அந்த கோவில் காளை அடுத்து இரண்டாவதாக காளை அழைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து மூன்றாவதாக அரியமலை சுவாமி கோயில் காளை. இந்த மூன்று காளைகளுக்கு அந்த கிராம கமிட்டி உரிய மரியாதை செலுத்தப்பட்டு முதலில் இந்த மூன்று காளைகள் தான் அமிழ்த்து விடப்படும். இந்த காளைகள் அமிழ்த்து விட்ட அடுத்த ஒன்றன் ஒன் பின்னாக காளைகள் வந்து வெளியே காத்துக் கொண்டிருக்கின்றது. வேதவள்ளி நாகேந்திரன், முதல்வரும் துணை முதல்வரும் வந்து விட்டார்களா? சரியாக எத்தனை மணிக்கு போட்டி தொடங்கும்? இன்றைக்கு கொரோனாவுக்கான தடுப்பூசி 10-30 மணிக்கு தொடங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்திருக்கிறார். மதுரையில முதலமைச்சரும் தொடக்கி வைக்க இருக்கிறாரே, இங்கு எவ்வளவு நேரம் இருப்பார்கள்? வேளவெளி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது காலை சரியாக 8 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரைக்கும் வந்து நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக துணை முதல்வர் நேரடியாக பங்கேற்று அவர்கள் வந்துட்டு இரண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு கொடி பிடித்து இந்த போட்டியை வந்து கொடியசைத்து துவக்கி வைப்பார்கள் என்று கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியர்கள் முதல் IAS அதிகாரிகள் வரை அனைவரும் பார்த்து வீரர்களும் முதல் இறங்கி விளையாடக்கூடிய 75 வீரர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். மதுரையிலிருந்து ஒரே காரில் புறப்பட்ட முதல்வரும் தமிழக துணை முதல்வர் ஆகியோரும் வந்து வந்து கொண்டிருக்கிறார். வழிநெடுகிலும் வரக்கூடிய வழியில் வந்து அவர் கட்சிக்காரர் அதிமுகவை சேர்ந்த அந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவர்களுக்கு வந்து 21 இடங்களில் வந்துட்டு சிறப்பான வரவேற்புகளை அளித்து வருகிறார்கள். அந்த வரவேற்புகளில் பங்கேற்று வருவதற்கு காரணமாக இந்த தமிழக முதல்வரும் தமிழக துணை முதல்வரும் இந்த பகுதிக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இந்த பகுதிக்கு வருவதில் வந்து சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த போட்டி வந்து இன்னும் சிறு மணித்துளிகளில் வந்து துவங்கும் என வந்து கூறப்பட்டு வருகிறது. அதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருது. முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அமைச்சர்கள் ஆகியோர் இங்கு வந்த பின்னாடி உடனடியாக இந்த போட்டிகள் வந்து தொடங்க இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி வந்துட்டு பாரம்பரிய மிக்கது. அந்த பாரம்பரிய மிக்க அந்த வாடி வாசலில் இருந்து போட்டிகள் தொடங்கியவுடன் அந்த கோவில் காளைகள் அலங்காநல்லூர் முனியாண்டி கோவில் காளை மற்றும் அதனைத் தொடர்ந்து வலசை கிராம காளை, அதனைத் தொடர்ந்து அரியமலை சுவாமி கோயில் காளை, இந்த மூன்று காளைகளும் வந்துட்டு உரிய மரியாதை செலுத்தப்பட்டு அந்த காளைகள் வந்து வெளியே வந்து அவிழ்த்து விடப்படும். அந்த காளைகளை வந்து பாரம்பரிய முறைப்படி அந்த மரபின் காரணமாக அந்த காளைகளை வந்து யாரும் பிடிக்க மாட்டார்கள், மாடுபிடி வீரர்கள் பிடிக்க மாட்டார்கள். இந்த போட்டிகள் வந்துட்டு எதற்காக நடத்தப்படுவது என்று பார்த்தோம்னால் இந்த பகுதியில் வந்து விவசாயம் நிறைந்த பகுதி. அந்த காலத்தில் இருந்து நாடு செழிக்கவும் நல்ல மழை பெய்யவும் விவசாயம் செழிக்கவும் அந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்ந்து இந்த தமிழர்களின் முக்கியமான மாதமாக பார்க்கக்கூடிய அந்த தைத்திருநாள முதல் நாளில் இருந்து 3 நாட்களுக்கு உலக புகழ் பெற்ற இந்த 3 ஜல்லிக்கட்டு போட்டிகள் அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வந்துட்டு நடைபெறும். அவனியாபுரம் மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்து முடிந்த நிலையில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இன்று வந்து பார்த்தோம் என்றால் இன்று வந்துட்டு மழை பொழிவிற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை. மேகங்கள் வந்துட்டு மேகங்கள் வந்து சூடாமல் நன்றாக மழை புளியாத நிலையில் தான் காட்சி கொண்டிருக்கிறது. ஆனாலும் இங்கே வந்து பார்த்தோம் என்றால் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வந்துட்டு பல்வேறு விளம்பரதாரர்கள் தங்களது அந்த பரிசு பொருட்களை வழங்கியிருக்கிறார்கள். அதனால் இந்த போட்டி தொடங்கிய அடுத்த சில நொடிகளில் இருந்து இந்த பகுதி இந்த வாடிவாசல் பகுதி வந்து காளையர்களுக்கும் காளையின் உரிமையாளர்களுக்கும் பரிசு மலை என்பது புலியை காத்துக் கொண்டிருக்கிறது. சிறந்த மாடுபிடி வீரருக்கு வந்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் வந்து ஒரு காரும், சிறந்த காளைக்கு தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சார்பில் ஒரு காரும் வழங்கப்பட இருக்கிறது. சிறந்த காளைக்கு 1 ஆண்டுக்கான அந்த தீவனம், இந்த மாதிரியான 1 பவுன் தங்க காசு, இருசக்கர வாகனம், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்,
சைக்கிள், அண்டா, கட்டில், பீரோ, குடங்கள், பானைகள் என பல்வேறு பரிசு பொருட்கள், தங்க காசுகள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கக்கூடிய அனைத்து காளைகளுக்கும் தங்க காசு, பணம், ரொக்க பணம் உள்ளிட்ட அந்த பரிசு பொருட்கள் கொடுப்பதற்காக விழா குழுகள் அனைத்து விதமான ஏற்பாடுகளுடன் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இந்த வாடி வாசலும் அந்த பாரம்பரிய மிக்க அந்த அலங்கநல்லூர் வாடி வாசலும் தயாராக இருக்கிறது. இந்த வீரர்கள் முதல் சுற்றி விளையாடக்கூடிய அந்த 75 வீரர்களும் கொரோனா நோய் பரவல் காரணமாக தமிழக அரசு உத்தரவுக்கிணங்க அனைவரும் முகக்கவசங்கள் அணிந்து அந்த 75 வீரர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அந்த போட்டி தொடங்கியவுடன் தீரி வரும் அந்த காளைகளை அடக்குவதற்காக காளையர்கள் வீரத்துடன் எதிர்நோக்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விழா நடைபெறும் இந்த மேடைக்கு அருகே வந்து விட்டார்கள் என வந்து தெரிய வருகிறது. அனைவரும் தயாராகி வருகிறார்கள். இங்கே 20,000 பார்வையாளர்கள் அமர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை வந்து பார்ப்பதற்காக சிறப்பான அந்த கேலரிகள் என்பது வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாடி வாசலில் இருந்து அந்த கலெக்டர் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி வரைக்கும் சுமார் ஒரு 300 மீட்டர் நீளத்திற்கு வந்து 8 அடி உயரத்திற்கு இரும்பு பாதுகாப்பு வேலிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த காளைகள் பரிசோதனை செய்யும் இடம், வீரர்கள் பரிசோதனை செய்யும் அந்த மருத்துவ பரிசோதனை செய்யும் இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தென்மண்டல காவல்துறை தலைவர் முருகன் அவர்கள் தலைமையில் இருந்து டிஐசி மற்றும் 3 எஸ்பிகள், 7 ஏடிஎஸ்பிகள் என 2,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எந்த விதமான அசம்பாவிதம் ஏற்படாமல் இந்த போட்டி நடத்தப்படுவதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. வீட்டுப்படுத்த மாணவர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்களையும் வருக வருவன வரவேற்கிறோம். ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்களையும், சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் கே மாணிக்கம் அவர்களையும், சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களையும், உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி அவர்களையும், மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுல்லான் அவர்களையும் விழா குழுவின் சார்பாகவும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் வருக 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 என வரவேற்கின்றோம். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வருகை செய்திருக்கும் மண்மிகு பிபி ராஜன் செல்லப்பா அவர்களையும் வருக வருக என விழா குழுவின் சார்பாகவும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் திருக்கரங்களாலும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் திருக்கரங்களாலும் கொடியசைத்து வெகு விமர்சையாக தொடங்க இருக்கின்றது.